வளமான நல்ல நாளுக்கு நன்றி. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் செழிப்பாகவும் வளமாகவும் வைத்திருக்கும், அனைத்துறையிலும் செழிப்பாக வளவித்துக் கொண்டிருக்கும் இயற்கையின் நீருக்கு நன்றி. பிரபஞ்ச பேராற்றல் நன்றி. தொடர்ச்சி நம்ம சேனலில் பார்த்து நடத்தும்போது மனமார்ந்த நன்றி. நம்ம சேனலில் எம்சிஎஸ் என்எஸ்சி ட்ரைனிங் ஸ்கூல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதில் நம்ம குருடாயில் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மார்னிங்கில் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் புக் பண்ணியிருந்தோம், 6500 ருபீஸ் ப்ராடக்ட் புக் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் குருடாயில் பார்த்துருக்கீங்க 7800 கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு லாட் பை பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா. குருடாயில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு பை ஸ்டாண்டில் இருக்கிறனால பை பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் புட் ஆப்ஷன் பைப்பு பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் வந்து ஒரு 6000 ருபீஸ் நம்ம புக் பண்ணிக்கிறோம் சரிங்களா. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிஃப்டியில் போய் பார்த்துருவோம். ஃபஸ்ட் நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ என்ன கண்டிஷன், டெய்லி மார்க்கெட் அதாவது டே ட்ரேடிங் டெய்லி வந்து மந்த்லி டார்கெட் வந்து மார்க்கெட் டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு சரிங்களா. இனி மார்க்கெட்டில் இறங்குமா அப்படிங்கிறது நம்ம கேள்விக்குரியது இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பைக் மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ளலாம். எனக்கு ஒன் டே சார்ட் வச்சுருக்கேன். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறது உங்களுக்கு நல்லா தெரியும். மார்க்கெட் பை ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. மார்னிங்கில் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் மார்க்கெட் இருந்தது, இப்போ ப்ராடக்ட் பிங்கா மார்க்கெட் மேலே போகுது. எதுக்கு மேலே கூட பை பண்ணலாங்கிறது 19680 அதிகபட்சம் 19700 ரூபாய் வந்து ஸ்ட்ராங் பை பண்ணிக்கலாம். டார்கெட் 19760 19820 அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் சரிங்களா. 19700 ரூபாய் ஸ்ட்ராங் பை. நீங்கள் எந்த மாதிரி ஆப்ஷன் எடுக்கலாம்னு பார்க்கறபோது 19700 ரூபாய் போகிறபோது 19500 கால் ஆப்ஷன் எடுத்துங்க. அடுத்த வார கண்டக்ட் எடுத்துங்க, இந்த வார கண்டக்ட் வேண்டாம். 5th அக்டோபர் கண்டக்ட் எடுத்துங்க சரிங்களா. இப்போ செப்டம்பரில் அக்டோபர் கண்டக்ட் எடுத்துங்க, 5th அக்டோபர் கண்டக்ட் மந்த் எண்டில்னால நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் எடுத்துங்க. என்ன உங்களுக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி எக்ஸ்பைரி டே, மந்த்லி எக்ஸ்பைரி டே, வீக்லி எக்ஸ்பைரி டே ரெண்டுமே நாளைக்கு ஒட்டுக்காக வருது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி டே இல்லை ஓகேங்களா. நாளைக்கு தான் எக்ஸ்பைரி டே பேங்க் நிஃப்டி நிஃப்டி பொறுத்த வரைக்கும். 19700 ரூபாய் ஸ்ட்ராங் பை, 19500 கால் ஆப்ஷன் பை பண்ணி வச்சுக்கோங்க. நான் எவ்வளோ ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு நம்ம அப்படி பார்த்துருவோம், அடுத்த வாரம் கண்டக்ட் பார்த்துருவோம் சரிங்களா. அடுத்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சரிங்களா. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு 50 மினிட்ஸில் எப்படின்னு பார்த்துருவோம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பை 19700 ரூபாய் ஸ்ட்ராங் பை எடுத்துக்கலாம். ஏன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் மாதிரி பைக்கு மாறிடுச்சு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான், 44520 சரிங்களா. அப்படியே கூட நம்ம பை எடுத்துக்கலாம். 44530 ரூபாய் பை எடுத்துக்கலாம். டார்கெட் 44670 44800 அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். அதிகபட்ச டார்கெட் 44800 எதிர்பார்க்குறோம் பை டார்கெட் ஓகேங்களா. 44550 ரூபாய் போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 44000 கால் நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் பை பண்ணிக்கிங்க ஓகேங்களா. இந்த ரெண்டு விஷயம் தான் மார்க்கெட்டில். சரி, 44500 கால் ஆப்ஷன் நம்ம வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, 19500 கால் ஆப்ஷன் எவ்வளோக்குன்னு பார்த்துருவோம் சரிங்களா. 44500 கால் ஆப்ஷன் 19500 கால் ஆப்ஷன் ரெண்டையும் பார்த்துருவோம். எவ்வளோ எவ்வளவு ஸ்டைக் ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்து பார்த்துருவோம் சரிங்களா. 44500 கால் ஆப்ஷன் பேங்க் நிஃப்டி சரிங்களா. அடுத்த ஒரு கண்டக்ட் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் ஓகே. 45500 உங்களுக்கு 4th அக்டோபர் கால் ஆப்ஷன். அடுத்தது 19300 கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா. 19300 நிஃப்டி 5th கால் ஆப்ஷன் ரெடி ஆட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்துருக்கவங்களுக்கு 19300 கால் ஆப்ஷன் வந்து 430 ரூபாயில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. அதிகமாக தான் இருக்குது. நம்ம எந்த ஆப்ஷன் எடுக்கலாம் பார்க்கும்போது நான் மாற்றி சொல்லிட்டேன் தெரியல, பா செக் பண்ணிருக்கிறேன். 19300 19800 அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன் ஓகேங்களா. சரி, 19500 கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை மாற்றி சொல்லிட்டேன். 19500 நிஃப்டி கால் ஆப்ஷன் அடுத்து வரோம் சரிங்களா. ஓகே, 19500 கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 255 ரூபாயில் இருக்குது மார்க்கெட்டு சரிங்களா. நம்ம அடுத்த ஒரு கண்ட்ரி பார்க்குற போது 255 ரூபாயிலுக்கு நம்ம சார்ட் ஒன்று பார்க்குறோம், என்ன ப்ரைஸில் ரன் ஆகிட்ருக்குன்னு பார்ப்போம். ஒன்றவர் சார்ட் வச்சுருக்கேன். ஒன்றவர் சார்ட்டில் வந்து உங்களுக்கு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது கொஞ்சம் தான் நெட்ஒர்க் பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சார்ட் ஓப்பன் ஆகலை சரி ஓகே, இன்னொரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம். 19500 கால் ஆப்ஷன் சரி ஓகே. இப்போ மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 டபோ போனால் பை பண்ணலாம் சரிங்களா. இப்போ 251 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
நம்ம ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபீஸ் சேவை போனால் நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம். ஒரு லாட்டுக்கு பதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 வருது, சரிங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரீமியம் கரைய வாய்ப்பு கிடையாது, கம்மியாக இருக்குது. பை ஸ்ட்ராங் ஆகிற போது உங்களுக்கு 15 மினிட்ஸில் நம்ம சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுற போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்கும். 19,700 ரூபாய் போகிற போது நீங்கள் இதில் 19,500 நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணி வச்சுக்கலாம். பொசிஷன் கூட வைக்கலாம், நெக்ஸ்ட் வீக்கு பொசிஷன் வச்சுக்கலாம், ஒரு லாட்டு பை பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? அடுத்தது பொறுத்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னு பார்க்குறபோது, பை அப்படிங்கிற போது அதிகபட்சம் நான் 44,500 எபோ நான் பை சொல்லியிருக்கோம், சரிங்களா? 44,500 எபோ சொல்லியிருக்கோம். இப்போ 44,500 நம்ம எவ்வளோக்கு 44,500 இந்த மணிலே பார்த்துருவோம். 355 ரூபாயில் மார்க்கெட் இருக்குது, சரிங்களா? 355 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி பை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறபோது, நம்ம வந்து ஒரு 400 எபோ வந்து பை பண்ணிக்கலாம், சரிங்களா? 400 ரூபீஸ் வந்து பை பண்ணிக்கங்க. இது ஒரு 6,000 ஒரு லாட்டுக்கு ஆகும், சரிங்களா? அது ஸ்டாப்லாஸ் வைக்க வேண்டாம், 6,000 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் பொசிஷன் ஹோல்டு பண்ணிக்கங்க கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். அதாவது நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 19,800 எபோ போகிறபோது நம்ம வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் மார்க்கெட், சரிங்களா? 19,700 எபோ போகிறபோது தான் ஸ்ட்ராங்காக ஆகும் மார்க்கெட். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. 19,700 தான் நிஃப்டி ரேஞ்சு, பை ரேஞ்சு. அந்த பை ரேஞ்சு போகிறபோது நீங்கள் பேங்க் நிஃப்டிலேயுமே ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கலாம், டீலில் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மணி ஆப்ஷன் நெக்ஸ்ட் வீக் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து குரூட் ஆயில் எப்படின்னு பார்த்துருவோம், சரிங்களா? குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லாட் பை பண்ணி வச்சுருக்கோம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ எவ்வளோ குரூட் ஆயில் ரேட் இருக்குது, எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துடலாம். இதோட நம்மளோட ப்ரெடிக்ஷன், நம்மளோட டெக்னிக்கல் ப்ரெடிக்ஷன் தான், இது அக்யூரசி வந்து கிடையாது, ஓகேங்களா? இது வந்து மார்க்கெட் ரிஸ்க் மாதிரி மாறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணி பழகிங்க, அது நல்லது. குழாயில் பற்றியும் பார்த்தீங்கன்னா இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கு, 7,620 எபோ போகிறது நீங்கள் ஸ்டாங் பை எடுத்துக்கலாம். 7,500 கால் ஆப்ஷன் பை பண்ணிக்கங்க. டார்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கங்க. நம்ம டே ரேஞ்சில் வச்சு பார்ப்போம் குழாயில் எப்படின்னு பார்ப்போம். டே ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 7,780 அதிகபட்ச டார்கெட் எதிர்பார்க்குறோம். பொசிஷன் வைக்கணும் வச்சுக்கலாம், சரிங்களா? ரிஸ்க்கு 25 பாயிண்ட் ஸ்டாப்லாஸ் வச்சுட்டு பொசிஷன் வைக்கணும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி பத்திரிக்கை ஒன்று 180 பாயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் முழுது உங்களுக்கு 200 பாயிண்ட் அளவுக்கு டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரூடாயில் பொறுத்த வரைக்கும் இறங்காது, சரிங்களா? அதை மைண்டில் வச்சுங்க. தொடர்ச்சி வாட்ச் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்ச நேரம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ப்ராடக்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, வெல்கம்.